ஹலோ வியூவர்ஸ். ஸோ நீட் 2021 டேட்ஸ் வந்து எப்போ வரும், ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ப்ராசஸ் எப்போ, என்னென்ன டேட்ஸ்லாம் வந்து லாஸ்ட் டேட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிற மாதிரிலாம் எப்போ தருவாங்கிறது நம்ம நிறைய பேரோட ரொம்ப ஆவலாக இருக்குது. ஏன்னா டிசம்பர் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நியூ இயர் ஒட்டி வந்து ஜேடபிள்யூக்கான எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நம்ம எஜுகேஷன் மினிஸ்ட்ரீஸ்லேருந்து அந்த அப்டேட் நமக்கு வந்துருந்துச்சு. அது மாதிரி வந்து அதில் வந்து ரெண்டு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன், அண்ட் வந்து நாலு தடவை கண்டக்ட் பண்ணுறாங்க, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அண்ட் மே. ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து எப்போ வேணுமோ அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், எந்த மாதம்னாலும் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கலாம். அந்த நாலு அட்டெம்ப்டில் வந்து எது பெஸ்ட்டோ அந்த மார்க் தான் எடுத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேண்டமிக்கில் வந்து க்ரௌடை கம்மி பண்ணுறதுக்கும், ஸோ ரிப்பீட்டர்ஸ் இருக்கிறவங்க வந்து அவங்க மார்க்கை பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கும். ஸோ ஃபெப்ரில் எழுதிட்டு மார்க் கம்மியானால் திருப்பி நல்லா படித்து அடுத்த எக்ஸாம்ஸில் அடுத்த அட்டெம்ப்டில் எழுதி அவங்க வந்து மார்க்கை பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த அப்டேட் கொடுத்துச்சு. ஸோ நீட் 2021 வந்து இன்னும் மௌனம் காமிக்கிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வந்து கவுன்சிலிங் ஃபார் MBBS அண்ட் BDS போன வருஷம் அகாடமிக் இயருக்கான 2021 அகாடமிக் கவுன்சிலிங் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. BDSல நிறையா சீட்ஸ் ஃபில் ஆகலை. ஸோ அதுக்கு மாப்அப் ரவுண்ட் 2 கொடுத்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டே வேகன்சி ரவுண்டும் வந்து வைக்க போகிறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஜனவரி எண்டில் தான் முடிய போகுது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எப்போ வந்து நீட் 2021 வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றப்ப நிறையா பேரோட கேள்வியாக இருந்தது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்லேருந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, மண்டே அதாவது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. யார் யார் கலந்துக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, அந்த மீட்டிங்கில் NTA நேஷனல் டெஸ்டிங் அகாடமியோட டேரக்டர்ஸ் கலந்துக்கிறாங்க, தென் ஹெல்த் மினிஸ்ட்ரிலேருந்து கலந்துக்கிறாங்க, தென் எஜுகேஷன் மினிஸ்ட்ரிஸ்லேருந்து அஃபிஷியல்ஸ் கலந்துக்கிறாங்க, தென் வந்து டாக்டர்ஸ் ஃப்ரம் எய்ம்ஸ் அவங்களும் கலந்துக்கிறாங்க. ஸோ எதுக்கு சரி இவங்களாம் மீட்டிங் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கொரோனா டைமில் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணலாம், ஆன்லைனா ஆஃப்லைனா, எத்தனை பேட்சாக கண்டக்ட் பண்ணலாம், ஸோ எத்தனை பேர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க, ஸோ இதெல்லாம் வந்து அவங்க தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எப்படி ஆன்லைனில் பெஸ்ட்டு ஆஃப்லைனில் பெஸ்ட்டாங்கிறது NTA வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. எனக்கு எவ்வளோ நாள் டைம் எடுக்கும், நான் என்னென்ன மாதிரிலாம் வந்து எனக்கு என்னுடைய ஒர்க் இருக்குது அப்படிங்கிறது NTA தரப்புலேருந்து பேசுவாங்க. எய்ம்ஸ் டாக்டர்ஸ் வந்து ஸோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த அவங்களுக்கு என்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது எக்ஸாம்ஸ் எழுதுறதுல கவுன்சிலிங்கில், ஸோ அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து மண்டே வந்து மீட்டிங், அதாவது நாளைக்கு 25th January வந்து மீட்டிங் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா நீட் 2021 டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, அதோட ஸ்ட்ராட்டஜி என்ன என்ன மாதிரி வைக்கிறாங்க டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ரெண்டு அஜெண்டா நாளைக்கு வந்து பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அதில் வந்து முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா பென் பேப்பர் மோடு, அதாவது இதுவரையிலும் வந்து நீட் வந்து பார்த்திங்கன்னா ஷேடிங் மட்டும் தான் பண்ணணும், அதை வந்து இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டாக மாற்றலாமா, ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டாக மாற்றுறப்ப வந்து ரிசல்ட்ஸ்லாம் வந்து ஒரு 10 ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் இன்னொன்று முக்கியமான விஷயம், எத்தனை தரம் கண்டக்ட் பண்ணலாம் நீட் எக்ஸாம்ஸை, ஏன்னா JEE வந்து 4 தர அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஃபெப்ரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றப்ப வந்து நீட்டும் வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கும் மல்டிபிள் அட்டம்ஸ் கொடுங்க, நாங்களும் வந்து படிச்சுக்கலாம் அப்படின்ற, நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் மெயின் கன்சிடரேஷனாக இருக்கும். ஸோ 25 வந்து இந்த மீட்டிங்கில் வந்து இந்த ரெண்டு பாயிண்ட் தான் மேஜராக டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க, ஆன்லைன் மோடா ஆஃப்லைன் மோடா, தென் எத்தனை அட்டெம்ப்ட் பாசிபிள்ங்கிறத வந்து இது பண்ண போகிறாங்க. அதில் வந்து இப்போ எய்ம்ஸோட டாக்டர், ஃபேக்கல்டி அசோசியேஷன் ஆஃப் எய்ம்ஸில் வந்து டாக்டர் ராகேஷ் யாதவ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஏதோ ஒரு காரணத்தாலும் எக்ஸாம் எழுத முடியாமல் போகலாம், ஸோ அவருக்கே வந்து குடும்பத்தில் வந்து பிரச்சனை இருக்கலாம், இல்லை அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகலாம், இல்லை எக்ஸாம் சென்டர் வேறு இடத்துல வச்சுருந்துருக்கலாம், அதனால் போக முடியாது, அதனால் வந்து மோர் தென் 1 வந்து வைக்கிறது வந்து நல்ல விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு எய்ம்ஸ் டாக்டர்ஸ் வந்து அவங்க வந்து ரெஃபர் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ மண்டே மீட்டிங்கில் அஃபிஷியல்ஸ் வந்து மீட் பண்ணிவிட்டு எக்ஸாம் வந்து எந்தெந்த மோடில் வைக்கலாம், என்றைக்கு வைக்கலாம், எத்தனை நாள் நம்ம டைம் கொடுக்கலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் டைமு எந்த டைமில் வைக்கிறது, ஏன்னா வந்து எலெக்ஷன்ஸ் வேறு நிறையா ஸ்டேட்ஸில் வந்து எலெக்ஷன்ஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஸோ அதெல்லாம் வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. தென் ஹெல்த் மினிஸ்ட்ரிலேருந்து என்ன கொடுக்குறாங்க, ஸோ ஹெல்த் மினிஸ்ட்ரி சொல்கிறது தான் ஃபைனல் காலு, ஆஃப்லைனாக ஆன்லைனாக எத்தனை தடவை வைக்கலான்றது வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரி சைட்லேருந்து தான் வந்து அவங்க அப்டேட்ஸ் கொடுத்தவனும் ஃபைனல் அப்டேட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு ஒரு கண்டிப்பாக ட்விட்டரில் தான் ஃபஸ்ட்டு நமக்கு அப்டேட்ஸ் வரும், நம்ம அதை வந்தோடனே கண்டிப்பாக நம்ம வந்து அதை ஒரு வீடியோவாக போடலாம். ஸோ கவர்மெண்ட் வந்து மக்களுக்காண்டி தான் செயல்படுறாங்க. ஸோ மேபி ஆன்லைன் மோடு மோர் தென் 2 வந்து வைப்பாங்கிறது தான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.